புதினமிலக்கிய நேயர்கள் அனைவருக்கும் நான் அன்பரசியின் வணக்கங்கள். நாம் இன்று வாசிக்க இருப்பது பூமணி அவர்களின் பேனாக்கள் என்னும் சிறுகதை. அவன் தாத்தா ரொம்ப நாளாய் ஒரு பேனா வைத்திருந்தார். அவன் சின்ன வயசாய் இருக்கும் போதே அவர் பையில் இருந்தது. கடைசி வரைக்கும் புதிசு மங்காமல் வைத்திருந்தாரே, அதுதான் பெரிய காரியம். பையில் இருந்து அபூர்வமாய்த்தான் எடுத்து இரண்டு வரி எழுதுவார். எழுதும் போதே கவரை பையில் குத்தியாகணும். பேனாவுக்கு பின்னால் சொருகி எழுதுவதே இல்லை. கை நடுக்கத்திலும் தானாகவே மையடைப்பார். வெள்ளை துணி வைத்து மெனக்கட்டு துடைத்து வெண்குளக்குடம் மாதிரி விளக்குவார். இத்தனைக்கும் மிஞ்சி மிஞ்சி போனால் 10 ராமஜெயம் 4 பிள்ளையார் சொல்லிதான் எழுதியிருப்பார். தாத்தா கம்புன்றி போகும் போதும் வரும் போதும் சட்டையில் மினுங்கிய பேனா அவனை தொடர்ந்து உறுத்தியது. எத்தனையோ தடவை அபேஸ் பண்ண திட்டம் போட்டிருக்கிறான், பாச்சா பழிக்கவில்லை. அவர் பேனாவை கண்ணுக்கு படும்படியாய் வைத்தால்தானே, ஒன்று அவர் போட்டிருக்கும் சட்டையில் இருக்கும் அல்லது மேஜை டிராயருக்குள் இருக்கும். டிராயர் சாவியையாவது வெளியே வைக்கட்டுமே. அரண கயிற்றில் வாலிப்பு போட்டு வேட்டி மடியில் வைத்துக் கொள்வார். சில சமயம் குளிக்கையில் கலட்டி வைத்து விடுவார் என்று கொட்டாய் விட்டிருக்கிறான். ஆனால் கைத்தடி மட்டுமே வீட்டு மூலையில் சாத்தியிருக்கும். சாவி அரண கயிற்றில் மணியாட்டும். அவர் அசந்த நேரம் பார்த்து சாவியை கலட்டி விடலாமா என்று கூட யோசித்தான். அப்படி அசந்த நேரமே தெரியாது. முக்கால்வாசி கண்ணை மூடிக்கொண்டுதான் இருப்பார். தூங்குகிற மாதிரி இருக்கும். எதிரி பூச்சி பறந்தால் கூட அருவம் கேட்டு விடுவார். எக்குத்தப்பாய் மாட்டிக்கொண்டால் கம்படி வாங்கி கட்டிக்க வேண்டியதுதான். அவன் அப்பாவிடமும் ஒரு பேனா இருக்கத்தான் செய்தது. அது தாத்தா பேனா போல் இல்லை. அவன் வைத்திருந்த பேனாவுக்கும் மோசமாயிருந்தது. அவர் பஞ்சு கணக்கு எழுதி பேனாவை படாத படுப்படுத்தியிருந்தார். அப்பா கூட தாத்தா பேனாவில் கண் வைத்திருப்பது பிந்திதான் தெரிய வந்தது. ஒரு நாள் பேச்சுவாக்கில் சொன்னார், நைனா உங்களுக்கு இனி அந்த பேனா எதுக்கு, சும்மாதானே வச்சிருக்கீங்க, எனக்கு கொடுத்துருங்க, நான் கணக்கு எழுதிக்கிறேன். ஏன்பா வேற பேனா கணக்கெழுத மாட்டேனா சொல்லுது? அப்பா மறுபேச்சு எடுக்கவில்லை. தாத்தாவா கொக்கா? அதற்கு பிறகு தாத்தா அப்பாவிடம் அடிக்கடி பேனா கேட்க ஆரம்பித்தார். ராமானுஜம், உன் பேனாவை கொஞ்சம் கொடுத்து வாங்குறியா? என்னதில் மையில்லையோ என்னமோ, எழுத சரியாவே தெரியல, கசீற மாதிரியும் தோணுது. அப்பா முணுமுணுத்தவாறே பேனா கொடுப்பார். கசீதா புதுசா? அவன் பாட்டி அதை விட கில்லாடி. கழுத்து பிடிக்காமல் நகை போட்டுக்கொண்டு கிருங்காது. அவன் அம்மாவும் எத்தனையோ பிரயத்தனம் பண்ணி பார்த்து விட்டால் மசியவில்லை. பாட்டி குளிக்கும் போது நீட்டி முளைக்கி கூப்பிடுவாள், நாகலட்சுமி ஓரட்டு வந்து முதுக தேய்ச்சி தண்ணி ஊத்தி விட்டு போயிரு. அம்மா காசலையாய் போய் உடம்பெல்லாம் தேய்த்து விடுவாள். கழுத்தோரம் தேய்க்க வரும் போது மட்டும் பாட்டி சாதாரணமாய் சொல்வாள், இனி நான் தேய்ச்சுக்கிறமா, நீ போய் வீட்டு வேலைய பாரு. திரும்பும் போது அம்மா சத்தம் கேட்கும், அவ்வளவு சாமானவோ கழுத்துல போட்டு குளிக்கிகளே, அடிக்கடி தண்ணி பட்டா என்னத்துக்காகும், கண்ணி இத்து போகாதோ. அதற்கும் கூட பாட்டி நடுக்கத்திலே பதில் வைத்திருப்பாள், ஆமாடி அம்மா, தண்ணிக்கு இத்து போற சாமானோ செஞ்சு கொடுப்பான் பாரு எனக்கு. அம்மா வெளியூருக்கு போகிற சமயம் நகைகளை இரவல் கேட்டால் கூட பாட்டி கொடுப்பதில்லை. காலம் கிடக்கிற கடையில சாமான் போடவா முடியுது? ஒன்னுக்கு ரெண்டுக்கு போகவே பயந்து கிடக்குது. இருக்கிறத போட்டுக்கிட்டு போனா போதும், யாரும் கேட்க மாட்டாக. நல்ல வேலை அவன் அப்பா கூட பிறந்த அத்தையோ சித்தப்பாவோ இல்லை. அப்பா ஒருவர்தான். எப்படித்தான் அவரை 10 வரை படிக்க வைத்தார்களோ. தாத்தா சாக நாள் பிடித்தது. சட்டை போட்ட வாக்கில் ஏசி சேரில் கண்ணை இருந்திருந்தவர் எழுந்திருக்கவில்லை. சட்டை பையில் குத்தியிருந்த பேனாவை அப்பா எடுத்து அவர் பையில் சொருகிக் கொண்டார். அவன் கல்யாண சோறு தின்றுவிட்டுதான் கண்ணை மூடுவேன் என்று அடிக்கடி சொல்லுவார். பாவம் அதுவரை கூட்டில் உயிர் தங்கவில்லை. அந்த யோகம் பாட்டிக்குத்தான் அடித்தது. அவன் வாத்தியார் வேலைக்கு போய் கல்யாணம் முடித்து ஒரு மகனை பார்க்கும் வரை திடமாகவே இருந்தாள். எத்தனையோ முறை உயிர் இந்தா போகிறேன் என்று மிரட்டி முடக்குவாள். இரண்டாவது நாள் புடைத்தெடுத்த மாதிரி எழுந்து வெயில் காய்வாள். அம்மாவும் பீ மூத்திரம் எடுப்பதிலிருந்து சகல வேலைக்கும் சளைக்கவில்லை. அவன் மனைவியும் அம்மாவும் நான் முந்தி நீ முந்தி என்று பணிவிடை செய்தார்கள். காணாக்குறைக்கு அயலூரிலிருந்து அவன் அக்கா வேறு வந்து இருப்பு போட்டு கவனித்தாள். கடைசியில் தாமதமாய்த்தான் 3 பேருக்கும் பாட்டியை சுற்றி உட்கார்ந்து அழ வாய்த்தது. மயானத்திலிருந்து அப்பா கொண்டு வந்த பாட்டியின் நகைகளை அம்மா வாங்கிக் கொண்டாள். அவ்வளவையும் மறுநாளை மஞ்சள் தேய்த்து கழுவி அழுக்கெடுத்து கழுத்தில் மாட்டிக்கொண்டாள். அவன் அக்கா அதற்கு பிறகு அவ்வளவாய் வீட்டுக்கு வருவதில்லை. முக்கியமான காரியத்திற்கு வந்தாலும் அவன் மனைவியுடன் தான் பெரும்பாலும் பேசிக் கொண்டிருந்து விட்டு புறப்படுவாள். தாத்தா பேனாவை அப்பா வைத்துக் கொண்டதே அவனுக்கு கூட வருத்தம்தான். வெளியே எவ்வளவோ நல்ல பேனா விற்கத்தான் செய்கிறான். எல்லாம் தாத்தா பேனாவாக முடியாது. எந்நேரமும் தங்கமாய் மினுங்கும். மூடியது கீழ்பாகம் இது என்று கண்டுபிடிக்க முடியாதபடி திரடில்லாத வளவளப்பு. பேப்பரில் வைத்தால் பொருந்து தள்ளும். முந்தி ஒரு நாள் எழுதி பார்த்தது,
வைத்திருந்தால் அப்படி பேனா வைத்திருக்கணும். பள்ளிக்கூடம் போய் கொஞ்ச நாளில் அவன் மகன் பேனா கேட்டு அடம் பிடித்தான். ஒரு பழைய பேனாவை எடுத்து ஒக்கிட்டு கொடுத்தான். அது மறுநாளே இருந்த இடத்தில் வாய்ப்பிழந்து கொண்டு கிடந்தது. அவன் வைத்திருந்த பேனாவையே கேட்டு அழுதான். அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. அப்பா மேஜை பக்கம் கை காட்டிவிட்டான். அவ்வளவுதான். அவர் குளிக்க போன சமயம் பேனாவை எடுத்து தரையில் எழுதி பின்னால் வளைத்து நெக்கை திருகி மறைக்கலண்டு ஆட்டம் க்ளோஸ். தாத்தாவை போல் அப்பாவுக்கு முன்னெச்சரிக்கை கிடையாது. அப்பா பையனை பிடித்து கண்டபடி காதை திருகி வீங்க வைத்த பிறகும் கோபம் தணியவில்லை. எல்லோரையும் திட்டி தீர்த்தார். வீட்டுல பிள்ளைய பத்தி வச்சிருக்குதுக, காலசனியனா இறங்கி இருக்கிறானே, ஆகமான பேனா போச்சே, என்னமோ பேனா போனதுக்கு போய் பிள்ளைய இந்த பாடு படுத்தி இருக்கீங்களே, இது இல்லனா வேற ஒண்ணு வாங்கிக்கிறது, உனக்கென்ன தெரியும் அறிவு கட்டவளே, இப்படி பேனா எவங்கிட்ட இருக்கும். அவனும் அவன் மனைவியும் ஒன்றுமே பேசவில்லை. பிறகும் இரண்டு மூன்று நாட்கள் பையனை அவர் கண்ணில் படவிடாமல் வைத்துக் கொண்டதோடு அவன் பேனாவை பத்திரப்படுத்தவும் செய்தான். தாத்தா பேனாவுக்கு எங்கும் நெக்கு கிடைக்கவில்லை. அவன் கேட்டான், அத என்கிட்ட கொடுத்துறீங்களாப்பா, எப்படியாச்சும் நெக்கு சம்பாரிச்சு எழுதிக்கிறேன். நீ சம்பாரிச்சு எழுதி கிழிச்சது போதும், அது என்கிட்டயே இருக்கட்டும். அவர் வேறு ஒரு பேனாவை எழுத பயன்படுத்திய போதும் தாத்தா பேனாவை ஒரு பார்வைக்காக பையில் குத்திக் கொள்ள தவறுவதில்லை. ஒரு நாள் அவன் பள்ளிக்கூடம் கிளம்பிக் கொண்டிருந்த போது பையில் பேனாவை கவனித்துவிட்ட அப்பா கேட்டார், நல்ல பேனாவாக சம்பாரிச்சிருக்கிறியே, இன்னைக்கு ஒரு நாள் எழுதக்கூடேன், என் பேனாவை ரிப்பேருக்கு கொடுத்திருக்கிறேன். அவனும் தயங்காமல் சொன்னான், இது ஏற்கனவே ரிப்பேருப்பா, சும்மா கிடந்துச்சு, இன்னைக்குத்தான் ரிப்பேருக்கு கொடுக்கலாம்னு எடுத்துக்கிட்டு போறேன். நாலாவது நாள் அவன் ஒரு விலாரை எடுத்துக்கொண்டு மகனை விரட்டி விரட்டி அடித்தான். எல்லோரும் பிடிக்க பிடிக்க அடித்தான். அவன் அப்பா மிரண்டு போய் கண்டித்தார், அடே உனக்கு என்ன வந்துருச்சு இப்ப, பிள்ளையா என்ன நினைச்ச, மடத்தனமா அடிக்கியே. அவன் வயிற்று எரிச்சலில் கத்தினான். அவன் பண்ணி இருக்கிற காரியத்துக்கு முதுகு தொலைய உரிச்சா கூட காணாது, அருமையான பேனாவ ஆணி வேற அக்கு வேற கழட்டி போட்டுட்டானே பாவி, பெரிய பேனா போடா போ, அன்னைக்கே ரிப்பேர்னு சொன்னியே, அது போய் தொலைஞ்சா இனி ஒன்னு வாங்கிக்கையே. அவன் மகன் அவருக்கு பின்னால் ஒளிந்து நின்றிருந்தான். இதன் வழி வாசிப்பினில் திளைக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள்.